ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ வெல்கம் டு ஃபுடீஸ் பாஸ்கெட். ஸோ இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க, கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நம்ம அடுத்தடுத்து போடுற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வந்துட்டே இருக்கும். ஸோ நம்ம ஃபுடீஸ் பாஸ்கெட் சேனல் சார்பாக எல்லாருக்குமே வந்து ஹாப்பி பொங்கல். ஸோ இந்த பொங்கல் அன்னைக்கு நம்ம கண்ட்ரியில் வந்து நல்லா வந்து விளைச்சல் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காட்கிட்ட ப்ரேயர் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்காக நிறைய பாடுபட்டு உழைக்கிற எல்லா ஃபார்மர்ஸ்க்கும் வந்து நம்ம தேங்க் பண்ணிக்கணும். ஸோ இந்த மூமெண்ட் வந்து எல்லாருக்குமே வந்து ஹாப்பியஸ்ட் மூமெண்ட்டாக அமையணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ எங்கள் சேனல் சார்பாக எல்லாருக்குமே வந்து நான் வாழ்த்து தெரிவிச்சுக்கிறேன். ஸோ இதோட வந்து இன்னைக்கு வந்து நம்ம ஒரு குக்கிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு லஞ்ச் மெனு தான். ஸோ இந்த லஞ்ச் மெனு எப்படி பண்ணலாம் அப்படின்றத வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி லஞ்ச் மெனுவில் நம்ம ஃபஸ்ட்டு ரெசிபி தக்காளி ரசம் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த தக்காளி ரசம்க்கு ஃபஸ்ட்டு வந்து நான் மூணு போல தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பாத்திரத்தில் அரைக்கப் போல தண்ணி ஆட் பண்ணி இந்த தக்காளியை வந்து உள்ளே போட்டு கையாலேயே நல்லா வந்து மசித்து எடுத்துக்க போகிறோம். ஸோ இந்த அளவுக்கு நம்ம தக்காளி ஃபுல்லாக மசிச்சு எடுத்தாச்சு. இப்போ நம்ம மசாலா பொருட்களை அரைக்கிறதுக்கு ஒரு டீஸ்பூன் மிளகு எடுத்திருக்கேன், ஒரு டீஸ்பூன் சீரகம், இது கூடவே ஒரு ஆறுலேருந்து ஏழு பல் பூண்டு, இப்போ இது கூடவே ரெண்டு காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். இதை நல்லா வந்து குறை குறைன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இன்னொரு பாத்திரத்தில் ரெண்டு டீஸ்பூன் போல் எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். கடுகு, இது கூடவே கால் டீஸ்பூன் உளுந்து, கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு வரமிளகாய், இது கூடவே கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச மசாலாவையும் இதை ஆட் பண்ணி ஒரு நிமிஷம் போல் இதை நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இது கூடவே கால் டீஸ்பூன் காயப்பொடி ஆட் பண்ணியிருக்கேன். கூடவே நம்ம மசிச்சு வச்ச தக்காளியும் ஆட் பண்ணி இது வந்து கொஞ்சம் மூளை அப்படியே வந்து கிளறி விட்டுக்கலாம். இப்போ இது கூடவே ஒரு கிளாஸ் போலில் நான் புளித்தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். புளி வந்து ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு எடுத்து கரைச்சி இது கூட ஆட் பண்ணியாச்சு. தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்ததும் இதை க்ளோஸ் பண்ணி ஒரு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு, நல்ல நுர மேலே வர ஆரம்பிச்சிருச்சு, நம்மளோட ரசம் ரெடி ஆயிடுச்சு. ஸோ அடுத்து நம்ம வந்து முள்ளங்கி சாம்பார் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு இங்கே ஒரு கப் அளவுக்கு பருப்பு எடுத்திருக்கேன், தோரம் பருப்பு. இது கூடவே ஒரு பத்து பல் போல் பூண்டு ஆட் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி ஒரு ரெண்டு கிளாஸ் போல் தண்ணி ஆட் பண்ணி இது கூடவே கால் டீஸ்பூன் மஞ்சப்பொடி, ஒரு கால் டீஸ்பூன் போல் காயப்பொடி ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதை வந்து வேக வச்சு எடுத்துகிட்டு வரப்போகிறோம். அதுக்குள்ளே இன்னொரு பாத்திரத்தில் ரெண்டு டீஸ்பூன் போல் எண்ணெய், கால் டீஸ்பூன் உளுந்து, கால் டீஸ்பூன் கடுகு, அரை டீஸ்பூன் போல் சீரகம் ஆட் பண்ணியிருக்கேன். கூடவே ஒரு வரமிளகு ஆட் பண்ணி இது கூடவே ஒரு 10-15 போல் சாம்பார் வெங்காயம் ஆட் பண்ணி இதை நல்லா வந்து கொஞ்சமாக வதக்கி எடுத்துக்க போகிறோம். இப்போ இது நல்லா வதங்குந்தோம். இது கூடவே தக்காளி வந்து ரெண்டு போல் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணி வதக்கியாச்சு. இப்போ இது கூடவே ஒரு வந்து முள்ளங்கி கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த முள்ளங்கியை வந்து நல்லா வதக்கி எடுத்துக்க போகிறோம். இப்போ இது கூடவே ரெண்டு டீஸ்பூன் போல் குழம்பு மிளகாய் பொடி ஆட் பண்ணியிருக்கேன், இது வீட்டில் அரைச்ச மிளகாய் பொடி. இப்போ இது கூடவே ஒரு டீஸ்பூன் போல் சாம்பார் பொடி ஆட் பண்ணி இதையும் நல்லா கலந்து எடுத்துக்க போகிறோம். அவ்வளோதான். இது கூடவே வந்து ஒரு அரைக்கப் போல் தண்ணி ஆட் பண்ணி இந்த காய் வேகிற வரைக்கும் அப்படியே வந்து ஒரு நிமிஷம் போல் விட்டுடலாம். ஸோ காய் நல்லா வெந்து வந்தாச்சு. இப்போ வந்து நம்ம வேக வச்சு எடுத்த பருப்பையும் இதில் ஆட் பண்ணி ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ இதுக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணி இன்னொரு வாட்டி நல்லா கலந்து விட்டுட்டு அப்படியே நம்ம க்ளோஸ் பண்ணி இதை கொதிக்கிற வரைக்கும் விட போகிறோம். ஸோ ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் போல் இந்த பார்த்திங்கன்னா நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்மளுடைய முள்ளங்கி சாம்பார் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஸோ அடுத்து நம்ம பொட்டேட்டோ ஃப்ரை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து ஒரு பேனில் ரெண்டு டீஸ்பூன் போல் எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ எண்ணெய் நல்லா சூடானதும் இது கூடவே காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் அரை டீஸ்பூன், மஞ்சப்பொடி அரை டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இது கூடவே ஒரு ரெண்டு உருளைக்கிழங்கு நல்லா வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இது கூட ஆட் பண்ணி இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கிட்டே இருக்கலாம். இது வந்து ஒரு ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான். இப்போ இதில் வந்து தேவையான உப்பு ஆட் பண்ணி ஒரு 5 நிமிஷம் போல் இந்த மாதிரி கலரிட்டே இருந்தால் நம்மளுடைய சூப்பரான பொட்டேட்டோ ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. அடுத்து நம்ம சேமியா கேசரி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் 1/2 டீஸ்பூன் போல் நெய் ஆட் பண்ணியிருக்கேன். நெய் சூடானதும் இது கூட 5-6 போல் ஒரு கேஷ்யூநட் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த முந்திரியை வந்து நல்லா வறுத்தெடுத்துக்க போகிறோம். பார்த்தீங்கன்னா நல்லா வறுத்தெடுத்தாச்சு. அதே பாத்திரத்தில் 1 கப் போல் சேமியா ஆட் பண்ணியிருக்கேன். இந்த சேமியாவையும் ஆட் பண்ணி நல்லா வறுத்தெடுத்துக்கலாம்.
கொஞ்சம் நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வறுத்தெடுத்துக்கோங்க. இப்போ சேமியாவை நல்லா வறுத்துட்டாச்சு. இது கூடவே 2 கிளாஸ் போல் காய்ச்சி ஆற வச்ச பால் ஆட் பண்ணியிருக்கேன். இது கூடவே 1/2 கிளாஸ் போல் தண்ணி ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்க போகிறோம். இப்போ இது கூடவே 3 டேபிள் ஸ்பூன் போல் நான் சர்க்கரை ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு சர்க்கரை எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் ஃபுட் கலர் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இன்றைக்கி நான் ஆரஞ்சு ஃபுட் கலர் எடுத்திருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது கூடவே ஒரு டீஸ்பூன் போல் நெய் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஊற்றின எல்லா பாலுமே வந்து நல்லா வந்து அப்சர்வ் ஆகிருச்சு. இப்போ இது கூடவே வந்து நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்க கேஷ்யூநட் ஆட் பண்ணி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸோ நம்ம இப்போ வந்து பிளேட்டில் சர்வ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்மளுடைய சாதம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க தக்காளி ரசம், அதுக்கப்புறம் முள்ளங்கி சாம்பார், தயிர், இது கூடவே நம்ம ரெடி பண்ண பொட்டேட்டோ ஃப்ரை, இது கூட முட்டை, அதுக்கப்புறம் சேமியா கேசரி, கொஞ்சம் ஊறுகாய், இது கூடவே ஒரு பழம் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து இதில் பப்படம் அதுக்கப்புறம் அப்பளம் கூட நீங்கள் இதில் சர்வ் பண்ணலாம். ஸோ இது வந்து ரொம்ப சிம்பிளான லஞ்ச் மெனு தான். ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்ற உங்கள் கமெண்ட்ஸை எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. இது ஒரு டிஃப்ரெண்டான லஞ்ச் மெனுவாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்ற உங்கள் கமெண்ட்ஸை எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்து இந்த